முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் 341வது பாட்டு 341 சாங் நம்பர். உலகத்தினில் மாதரும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இது பொது பாடல்கள் வரிசையில் வருது. இதை குருஜி நமக்கு ஆந்தோளிக்கா ராகத்தில் திஸ்ர திருப்பட 7 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். உலகத்தினில் மாதரும் மைந்தரும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டில் மனுஷ வாழ்க்கை நிச்சயமானது இல்லை, ஒரு நொடியில் போகக்கூடிய உடம்பு தான் அது. ஆனால் என்னுடைய கவலைகளை எல்லாம் நீக்கி உன்னுடைய பாதங்களை கருதி தொழும் அன்பினை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குற. உன்னுடைய பாதங்களை நிலைத்து கருதி அதுதான் என்னுடைய மனசில் இருக்கணும். என்னோட கான்சன்ட்ரேஷன் உன்னுடைய பாதங்களை பற்றிய நினைப்பு தான் என்னுடைய மனதில் இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டில் வேண்டுற. இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். உலகத்தினில் மாதரும் மைந்தரும் உரு சுற்றமும் வாழ்வோடு உறும் கிளை உயர் துக்கமுமோடு உறவு என்று உறவரு காலன் உதிரத்துடனே சலம் என்போடு உறுதிப்படவே வளரும் குடில் உதிர கனல் மீதுர எந்தனை ஒழியா முன். இந்த உடம்பு எப்படி ஒரு நிமிஷத்தில் போயிடும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். உலகத்தினில் மாதரும் மைந்தரும், இந்த உலகத்தில் மனைவி மக்கள் உரு சுற்றம் கூட இருக்கிற உறவினர்கள் வாழ்வோடு உறும் கிளை, அதை தவிர நம்ம வாழ்க்கையில் வருகின்ற மற்ற உறவினர்கள் எல்லோரும் உயர் துக்கமோடு ரொம்ப துக்கப்படும்படியாக உறவென்று வரு காலன், உறவென்று உற வரு காலன் அப்படிங்கிறார். இந்த உறவு மனைவி மக்கள் கூட இருக்கிற எல்லா உறவினர்கள் அவர்களெல்லாம் உறவு இல்லையா? யமன் வரபோதும் யமன் வந்து நான் தான் உனக்கு உறவு, இவர்களெல்லாம் இல்லை அப்படின்னு அவர்களெல்லாம் துக்கப்படும்படியாக யமன் எனக்கு உறவாக வரும்போது என்ன ஆகிறது? உதிரத்துடனே ஜலம் என்போடு உறுதிப்படவே வளரும் குடில். குடில்னா இந்த இடத்துல வீடு, உடம்பு, நம்முடைய உடம்பு. இந்த உடம்பு ரத்தம் ஜலம் ஃப்ளூயிடு என்பு எலும்போடு உறுதிப்பட ஸ்ட்ராங்காக இருக்குது. தசை நிணம் உதிரம் எல்லாத்தோடையும் ரொம்ப உறுதியாக இருக்கின்ற இந்த உடல் உதிர காலன் வரும்போது இந்த உடல் கீழே விழுந்து விடுகிறது. அப்புறம் என்ன பண்ணுறா? கனல் மீது உர, அதை எரிச்சுடுறா இல்லையா? கனல் மீது உர எந்தனை ஒழியா, இந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு இல்லாமல். அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற போது என்ன பண்ணுறேனா? முன் கலக கலை நூல் பல கொண்டு எதிர் கதறி பதறா உரை வென்று உயர் கயவர்க்கு உளனாய் வினை நெஞ்சோடு களி கூறும் கவலை புலமோடு உர என் துயர் கழிவித்து உனது தாளினை அன்போடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே. ஒரு பக்கம் இந்த உடம்பு நிலையானது இல்லை, மனைவி மக்கள் உறவு எத்தனை பேர் இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு அம்மன் வரும்போது இந்த உலகத்தை விட்டு போயிடுறது. அது தெரியாத என்ன பண்ணுறேன்? ஒழியா அதை பற்றி தெரிஞ்சுக்காம கலக கலை நூல் பல கொண்டு, பல நூல் கொண்டு பல விதமான நூல்களை ஆராய்ச்சி செய்து அதை அறிந்து கொண்டு எதிர்
கலக கதற பதறி. கலையே பதறி கதறி அலையாய் அடு அதுவாய் விடுமோ அப்படிம்பார் அனுபூதியில். சமய சிலுகிட்டவரை அப்படிம்பார். காதி மோதி வாதாடு நூல் கற்று அழியாதே அப்படிம்பார். அந்த மதங்கள் அதை சார்ந்த நூல்கள் இதெல்லாத்தையும் நான் நிறையா படிச்சுட்டேன், அதில் இருக்கிற அறிவெல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கதறி பதறி அப்படிங்கிறார். நல்ல சத்தம் போட்டு சண்டை போட்டுன்னு இருக்கோம்மா எப்போ பார்த்தாலும், அந்த மாதிரி எல்லாம் கதறி பதறா உரை வென்று அந்த வாதங்களிலெல்லாம் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு கர்வத்தோடு உயர் கயவர்க்கு உளனாய், ரொம்ப வஞ்சகமான எண்ணங்களை கொண்டவனாய், வினை நெஞ்சோடு திருப்பியும் பாதகமான எண்ணங்களோடு களிகூறும் சந்தோஷப்படுகின்ற என்னை, இதனாலெல்லாம் மனசில் என்ன நிறையிறது, கவலை புலம். புலம்னாக்க ஃபீல்டுன்னு அர்த்தம். அவ்வளவு மனசில் சாதாரணமாக கவலைன்னு சொல்கிற போது ஒரு பெரிய நிலம் மாதிரி ஸ்பேஸ் மாதிரி அதை ஆக்குப்பை பண்ணிக்கிறது தான். கவலை புலமோடு உர என் துயர் கழிவித்து, அதனால் அந்த கவலைகளினால் எனக்கு ஏற்படுகின்ற இந்த துன்பங்களை போக்கி உனது தாளினை அன்போடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே. உன்னுடைய இரண்டு பாதங்களை அன்போடு மனதில் பக்தியோடு கருதி எப்பொழுதும் இடைவிடாமல் கூர்ந்து சிந்தித்து மனதில் இருத்தி தொழுவதற்கான எண்ணத்தை நீ எனக்கு அளிப்பாயாக அப்படிங்கிற. இலக பதினாலு உலகங்களும் இருளை கடி வான் எழும் அம்புலி எழில் மிக்கிட வேணியில் வந்து உர எருது ஏறி இரு கைத்தலம் மான் மழுவும் புனை இறை அப்பதியாகிய இன்சொலன் இசைய பரிவோடு இனிது அன்று அருள்வோனே. இலக பதினாலு உலகங்களும், இந்த பதினான்கு உலகங்களும் விளங்கும்படியாக இருளை கடி இருட்டை நீக்கி எழுகின்ற வான் எழும் அம்புலி, வானத்தில் வருகின்ற சந்திரன் அம்புலி, எழில் மிக்கிட அது தன்னுடைய ஒளியை மீண்டும் பெறுமாறு தன்னுடைய அழகை மீண்டும் பெறுமாறு வேணியில் வந்து உர தன்னுடைய ஜடாமுடியில் வைத்து கொண்ட, அதாவது சந்திரனை தலையில் வச்சுருக்கார் சிவபெருமான். சந்திரனை ஏன் தலையில் வச்சுட்டார், தக்ஷனுக்கு 27 பெண்கள், அந்த 27 பெண்களையும் சந்திரனுக்கே கல்யாணம் செய்து கொடுத்தான். சந்திரன் என்ன பண்ணினா, ரோஹிணிங்கிற பெண்கிட்ட ரொம்ப பிரியத்தோடு இருந்தால் மற்ற பெண்களை எல்லாம் அலட்சியம் செய்தான் அப்படின்னு மற்ற பெண்கள் எல்லாம் தக்ஷன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணினான் தன்னோட அப்பா கிட்ட. அப்போது தக்ஷனுக்கு கோபம் வந்து இவனை சந்திரனை சபிச்சுட்டார். உன்னுடைய அழகெல்லாம் போகட்டும், நீ உன்னுடைய ஒளியெல்லாம் மங்கி போக வேண்டியது அப்படின்னு சபிச்சுட்டார். சந்திரன் சிவபெருமான்கிட்ட போய் இறைஞ்சின உடனே வேண்டி நின்றபோது சிவபெருமான் அவனுடைய எழில் மீண்டும் வருமாறு தன்னுடைய தலையில் வைத்து கொண்டார். முதல் 15 நாள் தான் குறையும், அடுத்த 15 நாள் வளர்ந்து நீ உன்னுடைய முழு அழகை பெறுவாய் ஒளியை பெறுவாய் அப்படின்னு தன்னோட தலையில் வச்சிருந்தார். இந்த கதை வந்து முதல்ல கொடுத்துருக்கிற வேண்டுதலோட ரொம்பவும் பொருத்தமான ஒரு நிகழ்ச்சி இது. கவலை புலமோடு அற என் துயர் கழுவித்து அப்படின்னு கேட்குறார். மனசு ரொம்ப எப்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கு,
இந்த ஆசைகளினால களிகூறும், நெஞ்சோடு களிகூறும், இந்த எனக்கு அறிவு இருக்கு, இது இருக்குன்னு விட்டு என்னுடைய கர்வத்தினால நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன், அதனால எனக்கு கவலை நிறைஞ்ச மனசா இருக்குன்னு சொல்றார். இங்க சந்திரன் ஏன் கஷ்டப்பட்டான், அவனுடைய இந்த பூமியில இருந்த சாதாரண லோகாயதமான ஆசைகளினால தான், கார்னல் டிசையர்ஸ், அந்த டிசையர்ஸ்னால அந்த ஆசைகளினால அவன் கஷ்டப்பட்டான். அந்த ஆசைகளை போக்கி அந்த அதனால வந்த கஷ்டத்தை போக்கினவர் சிவபெருமான். அது அதுதான் இண்டிகேட் பண்றார் அருணகிரிநாதர். இங்க என்னோட ஆசைகளையும் நீ சந்திரனுக்கு எப்படி ஆசைகளினால் ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினாயோ அதை மாதிரி எனக்கு துன்பத்தை நீக்கு அப்படின்னு கேட்கிறார். எழில் மிக்கிட வேணியில் வந்து உரன் எருது ஏறி, எருதுன்னா ரிஷபம், ரிஷபம்னா எப்பவுமே தர்மம், தர்மத்தின் மீது ஏறி இரு கைத்தல மான் மழுவும் புனை இறை அப்பதியாகிய இன்சொலன். இரு கைத்தலம், இரண்டு கைகளிலும், ஒரு கையில் வந்து மான், ஒரு கையில் மழு. ஆக்சுவலாக இங்கே சிவபெருமான் தலையில் சந்திரன், ஒரு கையில் மான், ஒரு கையில் மழுன்னு இருக்கிற அந்த கோலத்தை சந்திரசேகர மூர்த்தம்னு சொல்லுவாள். சிவபெருமானுக்கு 25 வடிவம், 64 மூர்த்தங்கள் உண்டுன்னு சொல்லுவாள், முக்கியமாக 25. அதில் வந்து சந்திரசேகர மூர்த்தம்ங்கிறது வகையானது. அந்த சந்திரசேகர மூர்த்தத்தில் தலையில் சந்திரன் இருக்கும், கையில் வந்து ஒரு கையில் மானும் இன்னொரு கையில் மழுவும் இருக்கும். இந்த கையில் மான் மழு எப்படி வந்தது? தாருகாவனத்தில் முனிவர்கள்லாம் வேதம்தான் முக்கியமானது, வேதம்தான் அடிப்படையானது அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த யாகங்களும் இதுவும் செஞ்சுட்டுருக்கிற போதும் அவர்களுக்கு இதையெல்லாம் தாண்டின பரம்பொருள் வேற அப்படின்னு உணர்த்துறதுக்காக பிக்ஷாடனராக வரார். அந்த பிக்ஷாடனராக வரபோது அந்த அழகை பார்த்து முனிவர்களோட மனைவிமார்கள்லாம் அந்த அழகில் ஈர்க்கப்பட்ட போது தவம் செய்து கொண்டிருந்த, யாகம் செஞ்சுட்டு அந்த முனிவர்களுக்கெல்லாம் கோபம் வந்து சிவபெருமானோட சண்டை போடுறார். சிவபெருமானோட யுத்தம் செய்கிற போது அவர்களுக்காக அவர் மேலே நிறைய ஆயுதங்களை அனுப்புகிறார். யாகத்தின் மூலமாக முதல்ல ஒரு யானை அனுப்புகிறார், அந்த யானையை உரிச்சு தோலா போட்டுன்றார். அதுக்கப்புறம் புலி அனுப்புகிறார், யாகத்திலேருந்து புலியை எழுப்பி புலி அனுப்புகிறார், அந்த புலியை கிழித்து தன்னுடைய ஆடையாக போட்டுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவள் வந்து பாம்புகளை அனுப்புகிறார், பாம்புகளையும் தன்னை சுற்றி ஆபரணமாக அணிகிறார். அதுக்கப்புறம் ஒரு மான் அனுப்புகிறார். மான் எதுக்கு அனுப்புகிறான்னா, இந்த பெண்கள் எல்லாம் சிவபெருமான் மீது மயங்கி இருக்காளே அந்த மயக்கத்தை தீர்ப்பதற்காக மான் அனுப்புகிறார். மான்ங்கிறதே வந்து சிம்பாலிக் ஆஃப் சஞ்சலம், அந்த மனசு எப்போ பார்த்தாலும் அலப்பாஞ்சுட்டே இருக்கிற குணத்தை குறிப்பிடுறது தான் வந்து மான். அந்த மானை வந்து கையில் வச்சுக்கிறார், அதாவது கண்ட்ரோல் பண்ணுறார், மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறார். கவலை புலமோடு உர என் துயர் கழுவித்துன்னு கேட்குறார் இல்லையா, என்னுடைய மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது, அந்த சஞ்சலத்தை போக்கு, அந்த கவலையை போக்கு, அதுக்காக வந்து நீ கையில் வச்சுன்னு இருக்கிறது அந்த முருக, அந்த மான் இல்லையா, அந்த மானை நீ கையில் வச்சுருக்க அந்த சஞ்சலத்தை போக்கக்கூடியவன் நீ அப்படின்னு இந்த பாட்டில் அவர் இண்டிகேட் பண்ணுறார். அடுத்தது மழு. மழுனா பரசு, அந்த யோ இதை தபஸ் பண்ணின்னு இருந்த அந்த முனிவர்கள்லாம் மழு அனுப்பினா, மழுனாக்க பழுக்க காய்ஞ்ச இரும்பு, ரெட் ஹாட் அயர்ன்னு சொல்லுவாள் அக்னி. அடுத்து கடைசியாக வந்து அக்னியை அனுப்புகிறார், அக்னியில் வந்து எல்லா அக்னியும் கையில் வச்சுக்கிறார் அவர். அப்போ வந்து ஒரு ஆனந்த நடனம் வேற ஆடுறார் சிவபெருமான். அக்னியில் வந்து எல்லா ஆசைகளும் பஸ்மமாகும்,
எல்லா மலங்களும் அழியணும் அப்படிங்கிறதுக்காக கையில் வந்து அவர் அக்னியை கையில் வச்சுக்கிறார் அந்த அக்னியை. அப்புறம் ஒரு உடுக்கை அனுப்புகிறார், அந்த உடுக்கையிலேருந்து தான் சப்தமே அழருது. எல்லா இலக்கணங்களும் நாட்டிய சாஸ்திரங்களுக்காகட்டும் சங்கீத சாஸ்திரங்களுக்காகட்டும் தாள சாஸ்திரங்கள் எல்லாவற்றிற்கான அடிப்படை இலக்கணம் வந்து அந்த சப்தம். சப்தம்தான் வந்து தோன்றியதே வந்து அந்த உடுக்கையிலிருந்து. இந்த மாதிரி வெவ்வேறு இது அனுப்புகிற போது மழு மழுங்கிறது வந்து சில பேர் பரசுன்னு சொல்கிறா, பரசு கோடாலி மாதிரி ஒரு ஆயுதம். சமீபத்தில் ஒரு கோயிலில் அகழ்வாராய்ச்சியும் போது கிடச்ச அந்த சந்திரசேகர மூர்த்தத்தில் ஒரு கையில் சின்ன கோடாரியும் இன்னொரு கையில் மானும் தலையில் சந்திரனையும் வச்சுருக்கிற சந்திரசேகர மூர்த்தம் கிடச்சிதுன்னு சொல்கிறார். அது கையில் வந்து மழுங்கிறது இந்த இடத்துல கோடாரி, சின்ன ஆயுதம் அது. இந்த இவற்றையெல்லாம் நீ வச்சுருக்க இந்த ஆசைகளையெல்லாம் கட்டுப்படுத்துறது தான் உன்னோட வேலை, கட்டுப்படுத்தக்கூடியவன் நீ. அதுவும் எப்படி, இறை அப்பதியாகிய இன்சொலன், எல்லாவற்றிற்கும் தலைவன் நீ. இன்சொலன் இனிமையான சொற்களை பேசுகின்றவன் இசைய நீ சந்தோஷ, அந்த இனிய சொற்களை பேசுகின்ற சிவபெருமான் சந்தோஷப்படும்படி பரிவோடு இனிது அன்று அருள்வோனே. அன்போடு அன்று பெரிய உண்மையை உரைத்த முருகப்பெருமானே. மலைப்பட்டு இரு கூறு எழ வன்கடல் நிலை கெட்டு அபிதா என அம் ஜகர் வலியற்ற அசுரேசரும் மங்கிட வடிவேலால் மலைவித்தக வானவர் இந்திரர் மலர் கை கொடு மாதவரும் தொழ வடிவுற்று ஒரு தோகையில் வந்து அருள் பெருமாளே. மலைப்பட்டு இரு கூறு எழ, மலை க்ரௌஞ்ச மலை, இரு கூறு எழ அது இரண்டாக பிளக்கும்படி, வன்கடல் நிலை கெட்ட அந்த ஆழமான கடலானது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடும்படி. கடல்னால் நிறைய நீரோடு இருக்கணும், அது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடுகிறதுனா அது வறண்டு போச்சு. முருகன் தன்னுடைய சக்தி ஆயுதத்தை போட்ட உடனே கடலை வற்றச் செய்தான் இல்லையா, சூரபத்மன் கடலுக்கு அடியில் ஒளிஞ்சுனாங்கிறதுனால கடலை வற்றச் செய்தான். அதனால் கடல் தன்னுடைய நிலை கெட்டது, வன் கடல் நிலை கெட்டு அபிதாயன அஞ்சகர், அஞ்சகர் அபிதாயன, அஞ்சகர்னா அம் ஜகர் அழகிய இந்த பூமியில் உள்ளவர்கள் அபிதா அபயம் என்னை காப்பாற்று என்று கேட்க, அசுரேசரும் வலியற்று மங்கிட, அசுரர்களும் தங்களுடைய வலிமையெல்லாம் இழந்து அழியும்படியாக வடிவேலால் மலை வித்தக, அந்த கூர்மையான வேலால் அவர்களை அழித்த ஞான மூர்த்தியே வித்தக. வானவர் இந்திரர் மலர் கை கொடு மாதவரும் தொழு தொழ மலை வித்தக. வானவர் இந்திரர் வானத்தில் உள்ள தேவர்கள், மலர் கை கொடு கையில் மலர்களை கொண்டு, கொடுனா கொண்டு, மாதவரும் தொழ உயர்ந்த தவங்களை செய்கின்றவர்களும் தொழும்படியாக, மாதவர் தொழ வடிவுற்று அழகிய வடிவத்தை உடைய ஒரு தோகையில், இங்கே வந்து தோகைங்கிறது மயிலை குறிக்கும், அதுவும் ஆடுற மயில், ஆடும் மயில் அப்படின்னு சொன்னாலே ஆடும் பரி அப்படின்னாலே அது ஓம் பிரணவ தத்துவத்தை சொல்கிறது. ஒரு தோகையில் வந்து அருள் பெருமாளே, முருகப்பெருமானே நீ என்னுடைய கவலை புலம் நீங்குமாறு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.